गुड मॉर्निंग चिल्ड्रन नम्बर इनके अलजीब्रा 10th स्टैंडर्ड अलजीब्रा एक्स 3.13 इरुपडी समनपा मूल तनमेंगे पाकल फर्स्ट मूल इरुपडी समनपाड़ एंतमी एं वाई अब एक्स स्क्वायर प्लस बीएक्स प्लस सी ईक्वल टू जीरो वाला आर्डर टू पवर टू अब वेक्स स्कोयर प्लस बीएक्स प्लस सी इज ईक्वल टू जीरो इतना इपड़ी समनपा क्वाड्रेटिक इक्वेशन नम्बर सोल रहा इंग्लिश इन मूल रूट्स इोड़े नेचर नेचर आफ द रूट्स रूट्स एपड़ी अब मेय्यणा सममा सममा इले मेय्यण अभी नम्बर पाकपर इतक नमक और फार्मूला दट नम्बर कैपिटा डिटर्मेंट तमेंटी डेलटान डिटर्मेंट तमिल वो तमेंटी सोलोम इत डेलटाव मंडपिड़ो फर्स्ट स्टेप बी स्क्वायर माइनस फोर एसियो मंडपिड़को अंत मर आंसर वो पूज्य विवा कूल मेय्यण अल पूज्य समना ईक्वल टू जीरो वर्दा रूट्स वो मेय्यण समकल रे रूट्समें सेम रेलूमें सेंद्र आंसर बी स्क्वायर माइनस फोर एस आंसर जीरो अधिकना ग्रेटर दैन जीरो नम्बर रूट्स मूल मेय समम वेवेर वो இந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் x 3.13 ல ஃபர்ஸ்ட் சம் 15x² + 11x + 2 = 0 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த இருபடி சம்பாட நீங்க வந்து ஆர்டர்ல எழுதிக்கணும் இறங்கு வரிசையில அடுக்குறுடைய இறங்கு வரிசையில எழுதிக்கணும் முதல்ல x² டம் அப்புறம் x டம் அப்புறம் மாறிலி உறுப்பு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த சமன்பாட்டோட ஒப்பிடுங்க x ஸ்கொயருடைய குணகத்தை கெழு வந்து 15 a அது x ஓட கெழு b அது 11 மாறிலி உறுப்பு 2 ன்னு எழுதிக்கிறோமா இப்போ டெல்டா கண்டுபிடிக்கிறோம் b ஸ்கொயர் மைனஸ் 4ac இங்க b என்னவா இருக்கு 11 சோ 11 ஸ்கொயர் மைனஸ் 4 a இன் மதிப்பு 15 ஆ அதை எழுதிக்கிறோம் c இன் மதிப்பு 2 இப்போ நாம பெருக்கலாம் 11 ஸ்கொயர் அப்படிங்கிறது வர்க்கப்படுத்தினா என்ன ஆகும் 11 பெருக்கல் 11 121 அடுத்து இந்த மூன்று எண்களையும் பெருக்கணும் நான் 15 ரெண்டை பெருக்கிக்கிறேன் 30 30 * 4 120 சோ இப்போ ரெண்டை கழிக்கிறோம் ஆன்சர் என்ன கிடைக்குது 1 121 ல இருந்து 120 கழிச்சோம்னா 1 இந்த கிடைச்ச ஆன்சர் ரூல்ஸ் பார்க்கறோம் இந்த டெல்டா உடைய மதிப்பு 1 ன்னு கிடைச்சிருச்சு இந்த கிடைச்ச ஆன்சர் பூஜ்யத்தை விட அதிகமா இருக்கு இல்லையா ஜீரோ விட பெருசா இருக்கு கிரேட்டர் தான் ஜீரோ அதனால நம்ம மூலங்கள் என்ன சொல்லிக்கிறேன் நானு மெய் சமம் இல்லை மெய்யங்கள் சமம் இல்லை அது ரிசல்ட் எழுதினா போதும் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஃபரண்ட் நாட் ஈக்குவல் அப்படி எழுதணும் சரியா ஈஸியா இருக்குல அடுத்த சம் பாருங்க ஃபர்ஸ்ட்லி செகண்ட் சம் x² - x - 1 = 0 இது நமக்கு கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடு இது நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் குவாட்ரேடிக் ஈக்குவேஷன் அப்படினு சொல்றோம் ஓகே இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முல தான் இருக்கு இது நம்ம எதோட ஒப்பிடுறோம் எப்பவுமே ax² + bx + c = 0 இந்த சமன்பாட்டோட ஒப்பிட்டு பாருங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இங்க a க்கு பதிலா என்ன இருக்கு 1x x² அப்படினா 1x² னு அர்த்தம் சோ a is equal to 1 bx बी इतना एक्सो के मैनसा अइनस्न अर्थ सी मार्ली उप मैनस्ुन इंबा कंपिड़ा तमेंटी कंपिड़ा तमेंटी डेलटा डेलटान सुलोम तमेंटी सुलोम डिटर्मेंट इज ईक्वल टू बी स्कोय मैनस्ोर एसी मंपिड़ी नाम इत मूल एप्ड नम कीन मे मैनस्ु माइनस वन स्क्वायर पड़ी को माइनस फोर एसी फोर इंटू ए बदल सी की बदल माइनस इम्वालुवेट पड़ला
மைனஸ் 1 ஸ்கொயர்னா மைனஸ் 1 பெருக்கல் மைனஸ் 1 அப்ப என்ன ஆகும் பிளஸ் 1 ஆ மாறும் அடுத்து அடுத்த ஸ்டெப் இந்த மைனஸ் உள்ள ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4 இன்டு 1 இன்டு 1 4 தான் சோ 1 பிளஸ் 4 இஸ் 5 இந்த டெல்டா உடைய மதிப்பு தன்மை காட்டியுடைய மதிப்பு 5 னு வந்திருக்கு இது வந்து என்னது கிரேட்டர் தான் 0 பூஜ்ஜியத்தை விட பெரியது அதனால நம்ம என்ன படிச்சிருக்கோம் ரூல்ஸ் பூஜ்ஜியத்தை விட அதிகமா இருந்தா மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை அந்த ரிசல்ட் எழுதிரோம் எனவே இங்கு டெல்டா கிரேட்டர் தான் 0 எனவே மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை சோ இந்த ரெண்டு சம்மே ஃபர்ஸ்ட் ரெண்டு சம்முக்குமே நமக்கு வந்து டெல்டா உடைய மதிப்பு கிரேட்டர் தான் 0 வா வந்துச்சு அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாமா அடுத்து தேர்ட் ஒன் क्वेश्चन √2t² - 3t + √2 = 0 இந்த இருபடி சமன்பாடு t ல அமைஞ்சிருக்கு x க்கு பதிலா t வந்திருக்கு அவ்வளவுதான் சோ a b c மூணு எழுதிக்கிறோம் a-ங்கிறது அந்த அடுக்கு 2 இருக்கக்கூடிய அந்த t ஸ்கொயர் உடைய கெழு √2 b t னுடைய கெழு -3 c ங்கிறது 3√2 சோ தன்மை காட்டி கண்டுபிடிக்கிறீங்க டெல்டா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பியினுடைய மதிப்பு -3 ஒரு ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் பண்ணிக்கலாம் மைனஸ் 4 இன்ட்டு ஏ மதிப்பு √2 இன்ட்டு சி மதிப்பு 3√2 சரியா இப்போ -3 ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டு தடவை அதே நம்பராக பிரிக்கணும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3 × 3 = 9 அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா √2 × √2 இருக்குது அப்போ எல்லாமே ரூட் குள்ள எடுத்தோம்னா என்ன ஆகும் ரெண்டு தடவை வரும் ஒரு வேல்யூ ரெண்டு தடவை எடுக்கும்போது வர்க்கமூலங்கள் எடுக்கும்போது ஒரு நம்பர் தான் வெளியே வரும் ரூட்டை விட்டு இல்லையா அதனால 2 ஸோ √2 × √2 நமக்கு ஆன்சர் 2 ஏற்கனவே 4 × 3 இருக்குது 4 × 3 = 12 இப்போ ரெண்டால பெருக்கும்போது 24 இப்போ 9 - 24 இதில் பெரிய எண்லேருந்து சிறிய எண் கழிச்சுக்கோங்க வெவ்வேறு சைனாக இருக்கிறதுனால கழிச்சுக்கோங்க 24 - 9 = 15 இதில் கிரேட்டர் நம்பர் சைன் பெரிய நம்பர் சைனை போட்டுக்கோங்க ஸோ டெல்டா மதிப்பு -15 கிடச்சிருக்கு இந்த -15 பூஜ்ஜியத்தை விட குறைவு இல்லையா ஸோ ரூல் செக் பண்ணலாம் பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருந்ததுன்னா நமக்கு மூலங்கள் எப்படி மெய் அல்ல அப்படின்னு எழுதினா போதும் மெய்யன்கள் அல்ல அப்படின்னு எழுதினா போதும் எனவே நம்ம இங்கே என்ன ரிசல்ட் எழுதுகிறோம் மூலங்கள் மெய் அல்ல ரூட்ஸ் ஆர் இமேஜினரி இங்கிலீஷில் சொல்லும்போது இமேஜினரி நம்பர்னு சொல்கிறோம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டில் 4th one 9y² - 6√2y + 2 = 0 இது இதுலேயும் நமக்கு எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்ற வேரியபிள் வந்திருக்கு மாறி வந்திருக்கு அவ்வளோதான் இது ஆர்டராக தான் இருக்குது அடுக்குகளுடைய இறங்கு வரிசையில் கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு அடுக்கு 2 அடுத்து 1 அடுக்கு 1 ஒய்ன் அடுக்கு 1 அடுத்து மாறி இருப்பு ஸோ அப்படியே கம்பேர் பண்ணிக்கலாம் ஏ என்பது ஒய் ஸ்கொயருடைய கெழு 9 பி என்பது ஒய்யின் கெழு -6√2 சிங்கிறது மாறிலி உறுப்பு 2 இப்போ நம்ம தன்மை காட்டி கண்டுபிடிக்கலாமா தன்மை காட்டி டெல்டா இஸ் ஈக்குவல் டு b² - 4ac இது நீங்கள் தான் இதுதான் எல்லா சமுக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் டெல்டாவுடைய மதிப்பு தான் எல்லா சமுக்குமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பி என்ன -6√2² பி ஸ்கொயர் -4 × a(9) · c(2) இப்போ -6√2 எப்படி ஸ்கொயர் பண்ணுறோம் வர்க்கப்படுத்தணும் அதே வேல்யூ 2 தடவை போட்டுக்கோங்க -6√2 × -6√2 -×- ஆகும் ப்ளஸ் ஆகும் 6 × 6 = 36 √2 × √2 ரெண்டு தடவை ரூட்குள்ளே போட்டு பெருக்கும்போது ஒரு மதிப்பு தான் ஒரே மாதிரி ரெண்டு நம்பர் வந்ததுன்னா ரூட்டை விட்டு எடுக்கும்போது ஒரு நம்பர் தான் எடுப்போம் ஸோ 2 ஏற்கனவே 36 இருக்குது ரெண்டால் பெருக்கும்போது 72 அடுத்த டேர்ம் பார்க்கும்பொழுது 4 × 9 = 36 அதை ரெண்டால் பெருக்கும்போது 72 ரெண்டையும் கழிக்கிறீங்க கழிக்கும்போது 0 ஆன்சர் வருது டெல்டாவின் மதிப்பு 0 என்றால் மூலங்கள் என்னது மெய் மற்றும் சமம் அந்த ரூல்ஸை நம்ம படிச்சுட்டே இருக்கணும் தரோவாக வச்சுருக்கணும்
जीरो साल मेय सम सरिया अदपोल रफ कालम वो सबल इंपार्टेंट रफ कालम से मिस्टेक वराद इत रफ्क नहीं सैडल अल्द इत नोट कल पेज की कोड कीकू नम्बर रफ कालम सोमे रफ कालम से मिस्टेक्स वरा मे रीचे पड़े पाक ईसिया ओकेवा ईसिया सम्स नोट का इतना उ वे सम ना कुरे असैनमेंट को एक्स्ट्रा सम्स को ओके थैंक यू।